வெல்கம் பேக் டு ஆர் நியூ மிஷா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வீடியோ போடுறேன். ஸோ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து நான் வந்து நல்ல வீடியோன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன நல்ல வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினேஷன். நான் இது வந்து லைவ்லேயே ஒரு வாட்டி விளாண்டுருப்பேன். பட் இது வந்து நான் புதுசாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். வேறு லெவல் மேட்ச்சு. பட் நீங்களே கடைசி வர பாருங்கள் என்னை எவ்வளோ அள வச்சுருப்பாங்கன்னு. என்ன அடி அடித்தானுங்க, நான் எதிர்பார்க்காத ஒரு ஐயோ ஃபஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து எதிர்பார்க்காத ஒரு அடி அடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம எப்பவும் போல் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம், திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ஆகி விட்டோம்னா. ஸோ வந்து வெறித்தனமாக அடிச்சுட்ருப்போம். ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எனக்கு எப்படி புரியலை. ஸோ வந்து பேஸ் இருக்குமா, அந்த பேஸை நம்ம ஆக்குப்பை பண்ணணும், அந்த பேஸில் நிற்கணுமா. பார்த்திங்கன்னா நான் பேஸில் நின்றுட்டேன். ஸோ வந்து வெறித்தனமாக அடிச்சுட்ருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ எடுத்துருப்பேன். ஸ்டார்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் அளவாக நல்லா வரலை. பட் நானும் ஸ்டார்டிங்கே ஒரு ஹெட்செட் போட்டேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இறங்கினோன்னு ஒரு கில்லு அண்ட் செகண்ட் கில்லு. இப்போ தான் கில்லு லைனாக அப்படி எண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள். ஏன்னா அப்போட்டு இருக்கும் அடி ஓகணும். இவன் தாங்க அந்த எனிமி, என்னோடய எதிரியே இவன் தான். வெறித்தனமாக அடிச்சு விட்டாங்களே, இவன் தான் எங்களை அடிச்சிட்டான். வேறு லெவலில் இவன் மட்டும்தான் அந்த டீமில் விளையாண்டான், வேறு லெவலில் விளாண்டுருப்பான். ஸோ வந்து நீங்களே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இப்போ பாருங்களேன், நான் இப்போ நான் அந்த சைடு ஏறி போய் அடிக்கலான்னு போவேன், கும்பலாக இருப்பானே ஓரா பின்னாடி அப்படின்னு சொல்லி பின்னாடி எடுக்கும்போது படுத்துருவேன். அந்தா முடிச்சிட்டானே அதை நினச்சேன். பட் ஒன்று கீழே எடுத்துட்டேன். பட் இந்த பைத்தியக்கார பையன் என்னை வந்து ராக்கெட் லாஞ்சர் போட்டு முடிச்சு விட்டான். நானும் எதிர்பார்க்கல இது, ராக்கெட் லாஞ்சர்லாம் உண்டானு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி நான் ஆக்குப்பை போன போயிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் வெறி குண்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறியோடு அப்படியே போய் அடியலான்னு போனால் இனிமேலாம் டெத்து. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் முடிக்க ட்ரை பண்ணேன். பட் யூவி சார்னால ஈஸியாகவே அவன் என்னை முடிச்சிட்டான். ஸோ வந்து புதுசாக ஜனக்கு வந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்க, லைக் முக்கியம் பிக்கலே. அண்ட் இப்போ யார் நம்மளை அடிப்பா அப்படின்னு பார்த்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து பின்னாடி வந்து அடிப்பானா முன்னாடி வந்து அடிப்பானான்னு பார்த்தா சைடில் வந்து அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. சட்டுன்னு வந்துட்டான், நானும் விடுவேனா என் பாட்டுக்கு போட்டேன். சொன்ன மாதிரியே சைடில் வந்து அடிச்சிட்டான். ஸோ இதேமாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது டாமினேஷன் டவுன் வந்து இது. ஸோ வந்து நாளைக்கு நம்மளுக்கு அப்டேட் மாறுது. ஸோ வந்து நான் அப்டேட் மாறுறதுனால தான் வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ வந்து நாளைக்கு அப்டேட் மாறுதுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். அண்டு ஒரு கில்லு இவ்வளோ தான், வேறு வெறித்தனமாக அடி விழுவும் டப்பு டப்பு டப்புன்னு. பட் வந்து கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும் போது தான்ப்பா எனக்கே நெஞ்சு வலிச்சிடுச்சு. நீங்களே பாருங்கள் அந்த டீமு கடைசியில், நீங்களே பாருங்கள் அந்த ட்விஸ்ட்டுக்காக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாங்க. ஸோ வந்து பாருங்கள், தம்னையிலே சும்மா வெறித்தனமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ட்விஸ்ட்டுக்காக நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து வேறு லெவலில் கேமில் போயிட்டே இருந்துச்சு. சட்டு சட்டுனா அவனாலும் அடித்தானா, நானும் அவனாலும் அடித்தேன். கடைசியில் என் கில்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எது உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச கில்லு. நான் அந்த செகண்டோட நோட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிடுங்க. அண்ட் இப்போ இந்த ரெண்டு பேரையும் போட்டுருவேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஆஹா போட மாட்டேன். சட்டுன்னு நான் ஸ்கோப் போட்டு அழுத்திட்டே இருப்ப சட்டுன்னு வந்துட்டான். யார் சாமி நீ, எங்கேருந்து வார அப்படின்னு இருந்து என்ன தலை அப்படின்னு தான் இருந்தது ஃபுல்லாகவே. அண்ட் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு நல்ல கில்லு வரும்னு நினைக்கிறேன். வருமா தெரியல, ஆமாம் வரும்னு தான் நினைக்கிறேன். ஓனோ எனிமி கில்லு தான் நம்மளுக்கு வந்துருந்தது போல். அண்ட் அவன் வந்து எனிமி டீம் வந்து ஒரு வேறு லெவல் டீம். நான் அந்த குறைய சொல்ல ஜாலிக்காக தான் இப்போல்லாம் பேசிகிட்ருக்கேன். ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி அந்த பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இங்கே வந்து ஆக்குபை ஸ்பேஸுக்காக வந்துட்டேன். சட்னு நான் வந்து ஏறி போய் அடிச்சிட்டேன் ஒருத்தனை கில் பண்ணிட்டேன். அண்ட் பேக்கில் இருந்திருக்கான். பட் வந்து அது எனக்கு சுத்தமாக தெரியல, எப்படி பேக்கில் ஏறினானும் தெரியல, எப்படி அடித்தானும் தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து எனிமி டீம் ஜெயிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு இது ஜெயிச்சுட்டு இப்போ செகண்ட் இது ஆரம்பிக்க போது நம்ம செகண்ட் இதுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் இது எங்கே இருந்துன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கே ரெட் டீம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நான் அதை கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு புரியலை எனக்கு, அவ்வளோவா புரியலை. நம்ம வந்து போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக புஷ் பண்ணி வந்துட்டேன். இங்கே ஒருத்தர் இருந்தால் அவனை கில்லை எடுத்துகிட்டு நம்ம ப்ளூ டீம் ப்ளூ கொடியை
நாட்டி விட்டோம். திடீர்னு பார்த்தா மேலே இருந்து அடிச்சிருக்கான், சுத்தமாக தெரியல பட் அடிச்சிட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ண, இந்த மேட்ச் ரொம்ப வித்தியாசமாக இருந்து, ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இதுக்கப்புறம் தான் என்னோடய ஒரு வெறி கொண்ட கேம் பிளேயே பார்ப்பீங்க. ஸ்குவாட் வைப்லாம் பண்ணுற மாதிரி இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாலியாக இருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் ரொம்பவே முக்கியம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தலைமை புஷ் பண்ணுறான், போடு வேறு லெவலு. 2HP மேட்ச் இது, 2HP வெறித்தனம். சப்ஸ்கிரைப் ஃபார் 2HP கேஸ். எப்படி ஹெட்செட் விழுந்து, நம்ம ஒரு ப்ரோ பிளேயருங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிறோம். சரி என்ன பண்ண, நம்ம ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம். அண்டு ப்ரோ பிளேயருக்கான ஃபுல் மீனிங் என்னன்னு தெரியுமா? ப்ரோ பிளேயருக்கான ஃபுல் மீனிங் என்னென்னா, அதாவது ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ், லைக் காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானே யூடியூப்பில் தாங்க பார்த்தேன். அப்படி ஜாலியாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துச்சு. ஸோ வந்து அதான் உங்கள்கிட்டயும் சொல்லாமே அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இப்போ மூமெண்ட் வெறித்தனமாக கொடுத்துருப்பேன், சல்லு சல்லுன்னு அடிக்கிற மூமெண்ட்டு. இதுக்கு வந்து உட்காந்து உட்காந்துலாம் மூமெண்ட் கொடுக்குறாங்க, அந்த மூமெண்ட்டுக்கு தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நெக்ஸ்ட் சீசன் மாற போதும். நெக்ஸ்ட் சீசன் நான் மாறினே தானே வீடியோவே போடுவேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் சீசன் அந்த டைமில் நம்ம வந்து ஏஸ் போட் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் வெறித்தனமாக இருக்க போது, ஸோ வந்து லைவ் வந்து 25லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, தொடர்ந்து டெய்லியும் வரும். ஸோ வந்து எங்களுக்கு ஸ்கூல் திறந்துடும் அந்த ஒரு பயத்தில் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் படிப்பது கொஞ்சம் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கிறது தெரியல, பட் டெஸ்ட்டு எங்களுக்கு வந்து 22-25. ஸோ வந்து அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். அண்டு 22-25க்குள்ளே 22-24 தான், 24 முடிஞ்சிடும். 24 நான் லைவ் வந்துடுவேன். 25 அப்படியே ஒரு 30-31 வருவேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் திறக்குதா திறக்கலையா அதை பொறுத்து தான் இருக்குது. எங்களுக்கு வந்து இதுதான் ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் ஃபைனல் எக்ஸாம். ஸோ வந்து இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேறு லெவல் வெறித்தனமாக இருக்க போது. இத்தனை நாள் படித்தது எல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் முடிய போகுது. அண்ட் நம்ம வந்து இன்னொரு வாட்டி ஜெயிச்சிட்டோம். ஜெயித்ததுக்கப்புறம் இது நெக்ஸ்ட், இது அடுத்த மூணாவது இது. நம்ம ரெண்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், அந்த ரெண்டு இதுவும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் யார் இப்போ ரெண்டு வரையும் வெறித்தனமாக மூமெண்ட் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல்லுக்கினு கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாரி ஜாலியாக வீடியோ போடலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு என்ன தெரியுமா புதுசாக பேர் வச்சுருக்கிறேன், கண்டென்ட்டே எடுக்க முடியல என்னால். கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு வீடியோ போட்டால் அது இதை தான் சொல்லுவேன், ஒரு ஐடி கலெக்ஷனு. சில ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன், என்னைக்குதா போட போகிற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பிறகு போட்டுக்கலாங்க, இப்போவுமே போட நிறைய அந்த அக்கௌண்ட் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து லக்கிரி அந்த அக்கௌண்ட்லேயே நம்ம கூட ஏஸ் வர போகலாம். ஏன்னா நம்ம ஏஸ் போகணுன்னு முடிவில் இருக்கோம், கான்கரர் போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஸோ வந்து பார்க்கலாம், லைவ் ஸ்ட்ரீமில் தான் போவேன்னு நினைக்கிறேன், தெரியல. க்ரௌண்ட்லாம் லைவ் ஸ்ட்ரீமில் தான் எப்படியும் போவேன். கவலைப்பட வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். ஸோ வந்து கில்லை பார்த்தீங்களா, 18 கில் எடுத்திருக்கோம். அவங்க வந்து எனக்கு ஒரே கவலையாக போயிட்டுங்க, நம்ம ஜெயிக்க முடியாதோன்னு ஒரு கவலையை வந்துட்டு. ஸோ வந்து அதில் தான் நான் வெறித்தனமாக விளையாட ஆரம்பிச்சேன் சட்டுன்னு. ஆனால் நீங்களே பாருங்கள், சட்டு சட்டுன்னு கில்லு எல்லாம் அப்படியே லைனாக ஏறிகிட்டே இருந்தேன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. ஸோ வந்து நான் ஒரு வெறி கொண்டு தான் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் சேஃபாகவும் ஆடினேன். ஏன்னா திடீர்னு இனிமே வந்து நம்மளை அடிச்சிடக்கூடாதுன்னு. ஸோ வந்து ஃபுல்லாக ஹெட்டுக்கு தான் ஏம் பண்ணி அடித்தேன், அதேமாதிரி ஃபுல்லாக ஹெட்டு தான் படவும் செஞ்சுது. அண்ட் வந்து நிறைய ட்ரை பண்ணி அடித்ததோட அதிகமாக சும்மா ஏம் இல்லாமல் அடித்தது தான் அதிகம். ஸோ வந்து அதுதான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, இல்லாட்டி கொஞ்சம் இன்னும் நல்லா ஆடி இருக்கலாம். பட் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சென்சிட்டிவிட்டி மாற்றி செட்டிங்ஸ்லாம் மாற்றி விளையாண்டுட்டுருக்கேன். ஸோ வந்து கூடி சீக்கிரமே வேறு லெவலில் அப்ளை பண்ணி ஏசும் தட்டுறோம் தூக்கிறோம் தெருக்கி வர்றோம். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்காமே இருந்திருக்கலாம், பிடிக்காமல் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கும் தெரியும் என்னெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் சேஞ்ச் பண்ணலாம், இதே கண்டென்ட் போடலாமா இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் போட்டு வியூஸ் எடுக்கலாமா. அதெல்லாம் நீங்கள் ஒரு டெக்னிக்காக எனக்கு சொல்லுங்கள், அந்த டெக்னிக்கையும் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து நம்ம எப்படியும் ஜெயிக்க தான் போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் ஃபுல்லாக விளையாண்டுட்ருக்கோம். இன்னும் வெறித்தனமாக தான் போய்ட்டுருக்கு மேட்ச்சு, கடைசியில் அந்த ட்விஸ்ட்டுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு வரும்ல, நான் வருவேன் வந்தே தீருவேன். அப்படி தான் ட்விஸ்ட்டு வரும், கண்டிப்பாக வந்தே தீரும்.
ஸோ வந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் ட்விஸ்ட், அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மேட்ச் போயிட்டே இருக்குது. இவன் வந்து இவனை நம்ம போட்டு தள்ளிடுவான், இன்னொருத்தர் நம்மளை போட்டு தள்ளிடுவான். அண்ட் வெயிட்டிங் ஃபார் ட்விஸ்ட், யாரெல்லாம் ட்விஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். என்ன தெரியுமா அப்போ ட்விஸ்ட்டு? ட்விஸ்ட் இஸ் கோயிங் டு ரிவீலுங்க. என்ன ஆக போகுதுன்னா நம்ம தோக்க போகிறோம். இதுதான் ட்விஸ்ட்டு, வேறு லெவல் இது. நான் வந்து இதை ஒரு கட்டட்டாக சொல்லணும்னு தான் இருந்தேன்.